തത്വരുഷാജ പത്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 15/2/2020 விகாரி வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி. அதிகாலை 12:23 பின்பு சப்தமி. இரவு 10:29 பின்பு அஷ்டமி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் சுவாதி. காலை 11:44 பின்பு விசாகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:00-4:00 ராகுகாலம் காலை 9:00-10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30-3:00 வரை, குளிகை காலம் காலை 6:00-7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி ரேவதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாகன யோகமும் வகையான செல்வமும் சேரக்கூடிய மிகையான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. டிராவல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அதிகபட்ச லாபமும் புதிய பெரிய ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இன்றைய நாளில் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் லட்சிய பயணத்தில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பரிமல ரங்கநாதர். அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் JS. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையக்கூடிய, அதாவது மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் பொறுமையோடு இருந்த பெண்களுக்கு மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையுது அப்படிங்கிறத விட திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அடுத்து வரும் எதிர்ப்புகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் FT. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வகையான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தடைபற்ற சுபகாரியங்கள் நடந்தேறும். உங்களுடைய அடிமனதில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அசையா சொத்துக்கள் மீது கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நேசம் நிறைந்த உறவுகளிடம் பாசம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐஸ்வர்ய லட்சுமி. அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் KS. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த காலங்களில் தாமதமான பணி உயர்வு தானாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால திடமான தீர்க்கமான சிந்தனைகள் உருவாகும். அந்த திடமான சிந்தனைகளை தெளிவாக உறுதியாக செயல்படுத்தக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய பட்டு தெய்வம் காமாட்சி அம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் PA. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய சாதுரியமான பேச்சுக்களால் சாதகமான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தெளிவான மன உறுதி வெளிப்படும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் பண வரவுகளை ஈர்க்க முடியும்.
கடந்த காலங்களில் எதிர்பார்த்து ஏமாந்து போன காரியம் ஒன்று இன்றைய நாளில் ஏமாற்றம் இல்லாமல் நடந்தேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வீடு நிலம் வாங்குவதில் விசேஷ கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் 6, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NF. கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தில் குதூகலம் மிகுதியாகும், கணவன் மனைவியிடையே அன்பு பண்பு பாசம் மட்டுமல்ல அந்யோன்யமும் அதிகரிக்கும், மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் நச்சரிக்கும் நட்புகளிடம் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திர இன்றைய வழிபாட்டு தெய்வம் மனக்குல விநாயகர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZW. துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஸ்ததிக்கும் அதிர்ஷ்டம் சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதால உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் சுக்கர பகவான் வர்றதுனால, அதே சுக்கர பகவான் சத்துரு ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால எட்டுத்துக்கும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் அமையுது. எதிர்பார்த்த மற்றும் எதிர்பார்க்காத நல்காரியங்கள் நடந்தேறும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இதயத்திலும் இல் வாழ்விலும் நல் யோசனையை வெளிப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்யேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DM. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறக்கூடிய நிலையான நாள். ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் தைரியஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பாயும் நோயுமாக உள்ளவங்க இன்றைய நாளில் அந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் பேசிய பின்பு சிந்திப்பதை விட சிந்தித்து பேசுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WI. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே குருமங்கள யோகமும் செவ்வாய் மங்கள யோகமும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் மனத்தையும் சினத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிறம் மாறும் விநாயகர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நெருப்பாக செயல்பட்டு சிறப்புகளை சேர்க்கக்கூடிய பொறுப்பான நாள். ஜென்ம ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் இழந்த ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் உருவாகக்கூடிய நாளாகவும் வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் படிப்பு இருந்தாலும் பட்டம் இருந்தாலும் பக்குவத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தானுமாலய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பழித்து பேசியவர்கள் மத்தியில் ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் புதிய சேர்க்கைகள் உருவாகும். கடந்த காலங்களில் கைவிட்டு போன ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். உறவுகள் மத்தியில் வரவுகள் கிடைக்கக்கூடிய மதிப்புகள் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தவறான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுயம்புலிங்க சுவாமி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு
பெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி, ஜென்ம ராசியிலேயே அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம், ஜீவனஸ்தானத்தில் குருமங்கள செவ்வாய்மங்கள யோகத்தோடு ராசியதிபதி குரு பகவான் ஆட்சி. அதனால் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சண்டையே இல்லாத சமாதானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தென்காசி விஸ்வநாதர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் OR. இன்றைய ஆன்மீக தகவலில் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்தவங்க மிக மிக நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணங்கள் அதிகமாக உள்ள உங்களுக்கு வந்து வழிபாடு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா, பெண் தெய்வ வழிபாடு, அம்பிகை சம்பந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கிறது சம்பத்துக்களை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான திருமணமாக இருந்தாலும், அல்லது தொழில் வாய்ப்பாக இருந்தாலும், அல்லது வியாபாரமாக இருந்தாலும், அல்லது உத்தியோகமாக இருந்தாலும், அல்லது கல்வியில் தடையாக இருந்தாலும், அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், உங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை வந்து அனுமதியின்றி பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு அம்பிகையின் வழிபாட்டுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் துலாம் ராசியை சேர்ந்தவங்க அம்பிகை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். அந்த அம்பிகை வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாள் கூட வெள்ளிக்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். பொதுவாகவே அம்பிகை வழிபாடு வச்சுக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய அங்கத்தில் ஏதாவது ஒரு சிறு தங்கம் இருக்கிறது நல்லது. எங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாங்க. தங்க கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை, அதாவது தங்க கலரில் இருக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரத்தை உடம்பில் அணிஞ்சு நீங்கள் அந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது, அம்பிகை பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது கன்னிமார் தேவி பிரார்த்தனையும் வச்சுக்கலாம். அதாவது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, 7 கன்னிமார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கன்னிமார் தேவி பிரார்த்தனையோ அல்லது அம்பிகை சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியாத சூழலில் உள்ளவர்கள் கூட உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வரப்பிரசாதமாக சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.